நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண் பெண் இருவருக்குமே செக்ஸ் என்பது அவசியமான ஒன்றாகும். திருமணத்திற்கு பிறகான தம்பதிகளின் வாழ்க்கையில் முக்கிய இடத்தை பிடிப்பதே இந்த உடல் உறவு தான். ஏனென்றால் இது கணவன் மனைவி இடையேயான நெருக்கத்தை அதிகரிக்க பெரிதும் உதவுவதாகும். உடலுறவு ஈடுபடும் போது உடலில் பல பாகங்கள் உங்களுக்கே தெரியாமல் செயல்படுகிறது. நமது உடலில் மையமான செயல்படும் மூளையானது உடலுறவு ஈடுபடும் போது என்ன செய்யும் என்று எப்போதாவது சிந்தித்துள்ளீர்களா? நமக்குள் உடலுறவு பற்றிய ஆசையை தூண்டுவதே மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் தான். அப்படி இருக்கும்போது உடலுறவு ஈடுபடும் போது அது என்ன செய்யும், உடலுறவால் மூளைக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா என்பதெல்லாம் பதில் தெரியாத கேள்விகளாக இருக்கலாம். ஆனால் இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. மூளையில் இருக்கும் லிம்பிக் எனும் அமைப்பு தான் நமது உறுப்புகளை செயல்பட வைக்கவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் செய்கிறது. உடலுறவின் போது இது விழித்துக் கொள்ளும். மூளையின் செரிபிரல் பகுதிகள் மூடப்பட்டுவிடும். உடலுறவானது காரண காரியங்களை யோசிக்காமல் உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகளை கொண்டு செயல்படுவதாகும். உடலுறவில் ஈடுபடும் போது பெண்களுடைய மூளையின் இரண்டு முக்கியமான பகுதிகள் வேலை செய்வது நிறுத்துகிறது. மூளையில் இருக்கும் விழிப்புணர்வு பகுதிகள் இந்த சமயத்தில் வேலை செய்யாது, அதனால்தான் காதலுக்கு கண்ணில்லை என்று கூறுகிறார்கள். மேலும் சுய விழிப்புணர்வு மற்றும் சுய கட்டுப்பாட்டை கவனிக்கும் பெண்களுடைய மூளையின் பகுதிகளும் உடலுறவின் போது வேலை செய்வது கிடையாது. செக்ஸ் உங்கள் மூளைக்குள் பல்வேறு ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த ரசாயனங்கள் உங்கள் பாலிய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. உடலுறவின் போது வெளிப்படக்கூடிய இந்த டோபமைன் உங்களுக்கு ஆசை, திருப்தி மற்றும் உற்சாகம் போன்ற உணவுகளை ஏற்படுத்தும். போதை மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க காரணம் மூளை இந்த டோபமைனை வெளிப்படுத்துவதுதான். மேலும் ஹைப்போதாலமஸான இந்த பகுதிதான் பசி, தாகம் போன்ற உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. மேலும் மூளையில் வெளிப்படும் ஹார்மோனான ஆக்சிடாசின் நரம்பியல் கடத்தியாக செயல்பட்டு பாலியல் உந்துதலையும் உச்சக்கட்டத்தையும் ஏற்படுத்துகிறது. உறவிற்கு பிறகான நெருக்கத்தை அதிகரிப்பது இதுதான். குறிப்பாக பெண்களுக்கு இது அதிகம் சுரப்பதால் தான் அவர்கள் உச்சக்கட்டத்திற்கு பிறகு அதிக நெருக்கத்தை காட்டுகிறார்கள். அதே போல ஆராய்ச்சிகளின்படி வாசோப்ரசின் சுரப்பானது பெண்களுக்கு உச்சகட்டத்திற்கு பிறகு அவர்களின் உணர்ச்சிகளையும் அதிகரிக்கிறது. ஆண்களை பொறுத்தவரையில் வாசோப்ரசின் சுரப்பானது அவர்களுக்கு உச்சகட்டத்திற்கு பிறகு ஒரு அயர்ச்சி நிலையை தான் ஏற்படுத்தி தூக்கத்தை தான் வரவழைக்கக்கூடும். இது பெண்கள் நிலையில் அப்படியல்ல. மேலும் செரோடினின் தூக்கத்தையும் மனநலையும் கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறது. இதனால்தான் சரியாக தூங்காத போது நாம் மன அழுத்தத்துடன் காணப்படுகிறோம். உடலுறவின் போது இது அதிகமாக சுரப்பதால் தான் நாம் மகிழ்ச்சியாகவும் உச்சக்கட்டத்திற்கு பிறகு அமைதியாகவும் உணர்கிறோம். உடலுறவில் ஈடுபட்டால் நமது மன அழுத்தம் குறையும், மூளை நன்கு வேலை செய்யும் என்று கூற காரணம் இந்த செரோடினின் அதிகமாக சுரக்க வைப்பதால் தான். மேலும் நோர்பைன் பெரின் ஹார்மோனானது நரம்பு மண்டலத்தை செயல்பட வைப்பதன் மூலம் தூண்டுதல், ஆற்றல் மற்றும் கவனத்தை வழங்குகிறது. இது நமது இதய துடிப்பை அதிகரிப்பதன் மூலம் நமக்கு கவனத்தை ஏற்படுத்துகிறது. காதலிலோ அல்லது காமத்திலோ இருக்கும்போது பசியின்மை, அதிக உற்சாகம், தூக்கமின்மை போன்றவை ஏற்பட இந்த ஹார்மோன் தான் காரணம். உச்சக்கட்டத்திற்கு பிறகு சில சமயம் மூளையானது புரோலாக்டின் எனும் ரசாயனத்தை வெளிப்படுத்துகிறது. இது டோப்போமைனின் உற்பத்தியை பாதிக்கிறது. இதனால்தான் உடலுறவுக்கு பிறகு மந்தமாகவோ, சோகமாகவோ அல்லது தனிமையாகவோ உணர்கிறீர்கள். பெரும்பாலானோருக்கு இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.